நீங்க தண்ணி மேல அதீதமான கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த உடல்ல 72% தண்ணி தான். அதுக்கு அபாரமான நினைவாற்றலும் இருக்கு. தண்ணிய குழாயிலிருந்து நேரடியா பிடிச்சு குடிக்கிறப்போ அது உங்க உடல்ல விஷமா செயல்படும். வெறுமனே சத்தங்களாலையும் எண்ணத்தினாலையும் உணர்ச்சினாலையும் கூட காற்று பாதிப்படையுது. தினமும் உங்க உடல் மேல கொஞ்சம் வெயில் படணும். வெயில் இன்னும் சுத்தமா தான் இருக்கு. We can have grip on the body and mind. Is it true with the air and food that we drink? Because in the city, we have to live with the polluted air in the air-conditioned rooms in our company. So, could you please explain the Bhutashuddhi process in a elaborate way? நீங்க உங்க ஆபீஸ்ல போய் ஏசி இல்லாமலே வேலை செய்யறேன்னு சொன்னீங்கன்னா கம்பெனி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு நிறைய காசு மிச்சமாகும் இல்லையா? உங்களுக்கும் பல விதங்கள்ல அது நல்லதா இருக்கும். ஆனா இப்போ நகரங்கள் என்னவோ அந்த மாதிரி நிலையில இல்லை. ஜன்னலை திறந்து வச்சிங்கன்னா காற்று வராது, புகை வரும், நாற்றம் வரும், தூசி வரும். அதனால ஏசி சௌகரியமா வசதியா இருக்குது. ஆனா நீங்க ஒன்னு 24 மணி நேரம் ஏசியில உட்கார வேண்டிய அவசியம் இல்லையே. வேலை செய்யறப்ப மட்டும்தானே உங்களுக்கு முடியறப்பெல்லாம் நீங்க வாக்கிங் போலாம். எப்படியோ 72% நீர் தான், 12% நிலம், 6% தான் காற்று. இந்த 6% காற்றுங்கிறது சுவாசத்துல மட்டுமே இருக்கிறது இல்ல. இங்க இருக்கிற 6% காற்றுல நீங்க சுவாசிக்கிறது 1% குறைவா தான் இருக்குது. இது எல்லாமே சும்மா அப்படியே இருக்குது. சில பேருக்கு காற்று மூளையில நிரம்பி கிடக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் காற்றுங்கிறது இருக்குது. நாம காற்றுன்னு சொல்றப்போ வெறும் சுவாசத்தை மட்டும் குறிப்பிடல. 6% காற்று உடம்போட ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கு. மூளையில இருந்து மட்டும் கொஞ்சம் காற்றை வெளியேத்திட்டீங்கன்னா நல்லது. உங்க நுரையீரல்ல, இதயத்துல, தசைகள்ல எல்லாம் காற்று இருக்கிறது நல்லது. இந்த உறுப்புல எல்லாம் ஆக்சிஜன் இருந்தா அது நல்லாவே வேலை செய்யும். தெரியும் தானே, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டா தசைகள்லாம் இறுகி போயிடும். ஏன்னா தசைகளுக்கு காற்று அவசியம், இல்லாட்டி அவை வேலை செய்யாது. தண்ணீர் 72% இருக்கு. அதனால அதிகபட்ச கவனத்தை நீருக்குத்தான் கொடுக்கணும். ஏன்னா 72% இருக்கு. நீங்க ஒரு பரீட்சைக்கு போறீங்கன்னா, உதாரணத்துக்கு பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு நீர், நிலம், அது இதுன்னு எல்லாம் இருக்கு. ஆனா நீர் பற்றிய பாடம் மட்டுமே 72 மார்க்குக்கு இருக்குன்னா அப்ப நீங்க நீரை பத்தி படிக்க அதிக நேரம் எடுத்துக்கிறது இயல்புதானே. தண்ணீரை பத்தி படிப்பீங்க இல்லையா? காற்று வெறும் 6% தான். நீங்க படிக்காமலே கூட இருக்கலாம். என்ன உங்களுக்கு 94 வந்தாலே போதும்னு இருக்கிறீங்க. தண்ணி பத்தி படிச்சே ஆகணும். ஏன்னா 72% இருக்குதே. நீரை பத்தி நீங்க ரொம்ப அதிக கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா அது 72%. அது மட்டும் இல்லாம நீருக்கு அசாத்தியமான நினைவாற்றல் இருக்கு. நான் இதை திறக்காமலே கூட இந்த நீர்கிட்ட நான் ஏதாவது சொன்னேன்னா அது அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கும். இத பத்தி நிறைய பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்குது. இந்த நீர் இருக்கிற இடத்துல இருந்து உங்க வீட்டுக்கு பம்ப் பண்ணீங்கன்னா 50 வளைவுகள் கொண்ட பைப்ல வருதுன்னு வச்சுப்போம். ரொம்ப சக்தியாவும் பம்ப் செய்யப்படுதுன்னு வச்சுக்கலாம். பொதுவா அப்படிதான் செய்யப்படுது. நீங்க 12வது மாடியில இருக்கிறீங்க, அதனால இன்னும் கொஞ்சம் அதிக ஃபோர்ஸோட வருது. என்ன சொல்றாங்கன்னா 50 வளைவுகள் கடந்தது வர்றப்போ அந்த நீர் ஏறக்குறைய 60% விஷத்தன்மை கொண்டதா மாறிடும்னு சொல்றாங்க.
அதை குழாயில் பிடிச்ச உடனே அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்கள் உடம்புக்குள்ளே போய் விஷத்தை போல செயல்படும்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சு வச்சிட்டிங்கன்னா அது மறுபடியும் தன்னை சரிப்படுத்திக்கும். ஏன்னா அந்த விஷத்தன்மை ரசாயன நிலையில இல்லை, மாலிக்யூல் அதாவது மூலக்கூறு நிலையில தான் ஏற்படுது. மாலிக்யூலோட நிலை மாறி போகுது, ரசாயன மாற்றம் ஒன்றும் நடக்கல. அதனாலதான் பாரம்பரியமாவே உங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா, எப்பவுமே தண்ணிய முந்தின நாள் இரவே வீட்டுல பிடிச்சு வச்சுக்கணும், நல்ல சுத்தமான பாத்திரத்துல வச்சு அது மேல விபூதி குங்குமம் எல்லாம் பூசி ஒரு பூவும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா அப்படி பாரம்பரியமான வீடுகள்ல? மறுநாள் காலையில தான் அந்த தண்ணிய குடிக்கணும். தண்ணியை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்த உடனேயே குடிக்க கூடாது, ஏன்னா அதுல எல்லா விதமான ஞாபக பதிவுகளும் அடங்கி இருக்கும். ரொம்ப பாரம்பரியமான வீடுகள்ல தினமும் நீர் பாத்திரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? தண்ணி வந்த உடனே அதை குடிக்க கூடாது, அது அப்படியே வச்சிடணும். அது தன்னை சரிப்படுத்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். அது தனக்குள்ள என்னெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கதோ அதெல்லாம் சரியாகி நீங்க குடிக்கிறதுக்கு உகந்ததா மாறணும். நீரை பத்தி நீங்க கவனம் எடுத்துக்கிறது அவசியம், ஏன்னா 72% அது இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா, பாஸ் மார்க்கை விட அதிகமாச்சே. அடுத்த விஷயம் சாப்பாடு, அது நிலம், 12%, அதுவும் கணிசமான அளவுதானே. உணவு உங்களுக்குள்ள எப்படி நுழையுது, யாரோட கைகள்ல இருந்து உங்ககிட்ட வருது, நீங்க சாப்பிடுற விதம், அது பத்தி உங்களுடைய அணுகுமுறை, இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறமா தான் காத்து வருது, 6%. அந்த 6%ல சுவாசம் என்னவோ 1% குறைவு தான், மீதி எல்லாம் இன்னும் பல விதத்தில் நடந்துட்டு இருக்குது. குறிப்பா உங்களுக்கு குழந்தைகள் இருந்தா இது ரொம்ப முக்கியம். மாசத்துக்கு 1 தடவையாவது அவங்கள எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. சினிமாவுக்கு போக சொல்லல, அங்க போய் மறுபடியும் எல்லாருடைய குப்பைகளையும் உள்ள எடுத்துப்பீங்க. வெறும் சப்தங்கள் கூட காற்று மேல பாதிப்பை ஏற்படுத்தது. அதோடு அங்க இருக்கிற எண்ணங்கள், உணர்ச்சிகள், அந்த ஸ்கிரீன்ல நடக்கிற குப்பை எல்லாம், மனுஷங்களோட மனசுல பிரதிபலிக்கிற குப்பைகள் எல்லாமே, வன்முறை, காமம், பேராசை, அது இதுன்னு எல்லா விதமான அபத்தங்களும் அந்த இடத்துல இருக்கிற காற்றை ரொம்ப பெருசா பாதிக்குது. அதனால குழந்தைகளை சினிமாக்கு கூட்டிட்டு போறதுக்கு பதிலா அவங்கள ஒரு நதிக்கு கூட்டிட்டு போங்க, நீச்சல் அடிக்க சொல்லிக் கொடுங்க, மலையேற சொல்லிக் கொடுங்க. ஐயோ சத்குரு, மலைக்கு எங்க போறது, இமயமலை ரொம்ப தூரமா இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஒரு சின்ன குன்று கூட உங்க பையனுக்கு ஒரு பெரிய மலைதானே. ஒரு சின்ன பாறையா கூட இருக்கட்டுமே, அது மேல ஏறி போய் உட்காரட்டுமே. குழந்தைகளுக்கு அது ரொம்ப குதூகலமா இருக்கும், அவங்க ஃபிட்டா இருப்பாங்க, நீங்களும் ஃபிட் ஆயிடுவீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க உடலும் மனசும் வேற மாதிரி செயல்படும். எல்லாத்துக்கும் மேல நீங்க படைத்தவரோட படைப்பு கூட தொடர்புல இருக்கிறீங்க. எல்லாத்தையும் விட இது முக்கியமானது இல்லையா? நீங்க உருவாக்குன குப்பை முக்கியம் இல்ல. ஆமா, இப்போதைக்கு அது சௌகரியமா இருக்குது, ஆனா அதுவே எல்லாம் கிடையாது. அதனால ஹோட்டலுக்கு போறதுக்கு பதிலா, சினிமாவுக்கு போறதுக்கு பதிலா, அது மாதிரி வேற எங்கேயோ போறதுக்கு பதிலா, மாசத்துக்கு 1 தடவையாவது இயற்கையோட இருக்கலாமே. செலவு ஒண்ணு இல்லையே, செலவு ஒண்ணு இல்ல. சாப்பாட்டுக்கு கூட ஆவக்காயும் சாதமும் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். எப்படியும் சாப்பிட போறீங்க, இதுக்கு நீங்க பண செலவு செய்ய தேவையில்லையே. பஸ்ஸுக்கும் காருக்கும் பணம் செலவு செய்ய விரும்பலன்னா சைக்கிள் எடுத்துட்டே போயிடலாமே. நகரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு பாறை மேல உட்காந்துக்கலாமே. அங்க நேரம் செலவழிக்கலாம், வெயில உணரலாம். இது ரொம்ப முக்கியம். சூரிய வெப்பம், காத்து, நல்ல தண்ணி எல்லாமே கிடைக்கும். திரும்ப வந்துடலாம். ரொம்ப இயற்கையான விதத்துல நீங்க பூத்த சுத்தி செய்யறீங்க. இதுவே உச்சநிலை பூத்த சுத்தி ஆகிடாது, ஓரளவுக்கான பூத்த சுத்தி தான் இது. இப்போ இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், உணவையும் நீரையும் பற்றி கவனம் கொண்டு வந்தீங்கன்னா. நீங்க நகரத்துல வாழ்றதால காற்று உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறது இல்ல, ஆனா சாப்பாட்டையும் நீரையும் நீங்க கவனிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள எந்த மாதிரி நெருப்பு எரியுதுங்கிறதையும் நீங்க கவனிச்சுக்க முடியும். சூரிய வெளிச்சம் இன்னும் மாசுபட்டு போகல இல்லையா? தினமும் உங்களுக்கு கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கிடைக்கணும். உங்க உடம்புல தினமும் கொஞ்சம் சூரியன் தான் படட்டுமே. சூரிய வெளிச்சம் இன்னும் சுத்தமா தான் இருக்குது இல்லையா? அதிர்ஷ்டவசமா இன்னும் யாராலையும் சூரியனை மாசுபடுத்த முடியல. அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள எந்த மாதிரி நெருப்பு எரியுதுங்கிறது முக்கியம். அது பேராசையின் நெருப்பா, வெறுப்போட நெருப்பா, காழ்ப்புணர்ச்சியின் நெருப்பா, கோபத்தின் நெருப்பா, அன்பின் நெருப்பா, கருணைமயமான நெருப்பா,
எந்த மாதிரி நெருப்பு எரியுது அதை நீங்க பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டா உங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் பத்தி கவலைப்பட தேவையில்லை, அது சரியாவே இருக்கும்.